ஹாய் எவ்ரிவன், அன்னோன்கள். லாஸ்ட் பார்ட்டில் நாம் ஜெனி கண்டுபிடிச்ச அந்த டிவைஸை வச்சு பிரபாவோட தொலைஞ்சு போன மோதிரத்தை அவள் கண்டுபிடிச்சதையும், ஜெனியோட அம்மா இன்னொருத்தங்க கிட்ட பென்ட்ரைவ் வாங்குறதையும், அதை ஜெனி காலேஜில் ஒர்க் பண்ணுற சுவேதா மேடமோட ஹஸ்பண்ட் வேவ் பார்த்ததையும், ஜெனி பார்த்து கன்ஃபியூஸ் ஆனதையும் நாம் பார்த்தோம். இந்த பார்ட்டில் ரெண்டு பார்ட்டுக்கு முன்னால் பிரபா அந்த லைப்ரரியில் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பிரபா அந்த லைப்ரரியில் புக்கை வச்சு ஜெனிக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அதை கவிதை மூலமாக ஒரு சர்ப்ரைஸாக சொல்லிட்டு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் ஜெனிக்கு அது புரிஞ்சிருக்குமா, அவள் கண்டுபிடிச்சிருவாளா அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பிரபா அவனுடைய வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு நமக்கு கம்பெனி போக இன்னும் டைம் இருக்குது, நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்திருக்கான். பட் அவனுக்கு தூக்கமே வரல. ஒருவேளை ஜெனி அதை கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா, ஒருவேளை அவள் அந்த கௌதமை லவ் பண்ணுறாளா, ஒருவேளை அதை புரிஞ்சு அவள் நம்மக்கிட்ட எதுவும் ஃபைட் பண்ணிடக்கூடாது, நம்ம அக்காவுக்கு இது தெரிஞ்ச பிரச்சனை ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி பிரபா யோசிக்கிறான். அவனுக்கு தூக்கம் வரல. கடைசி கொஞ்ச நேரம் கழித்து அவன் சரி கம்பெனி கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் அவனுக்கு ஒரு கால் வருது, ப்ரைவேட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து நம்பர் எதுவுமே காமிக்கல, வெறும் ப்ரைவேட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் ஒரு லேடி பேசுகிறாங்க, இன்னைக்கு இல்லைனா இதுக்கப்புறம் எப்போவாச்சும் உங்ககிட்ட ஜெனி பேசினாலும் பேசுவா, அவள் உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணால் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிடாதபடி காட்டிக்கோ, இல்லை அப்படின்னா அவள் லவ்வை நிராகரிச்சிரு, இல்லை அப்படின்னா உனக்கு நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்க மிரட்டுறாங்க. இதை கேட்டவன் இவன் ஆவேசத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இவன் பேசணும்னு சொல்லி ஹே அப்படின்னு சொல்லி சத்தம் கொடுக்குறான். அதுக்குள்ள நீ என்ன உனக்கு என்ன நடந்தாலும் நீ பிரச்சனைன்னு தான் நீ நினைப்ப, ஆனால் ஜெனி அவ நீ உண்மையாக லவ் பண்ணுற அந்த ஜெனியோட லைஃப்பில் உனக்கு என்ன நடந்தாலும் உன்னால் தாங்கிக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் உனக்கு அனுப்பியிருக்க ஃபோட்டோவை பாரு அப்படிங்கிற ஒரு மல்டிபீடியா மெசேஜ் வருது அதே ப்ரைவேட் நம்பர்லேருந்து. அதை டவுன்லோட் பண்ணி பார்க்குறான். இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னால் இவன் செல்லு பக்கத்தில் இருந்ததை அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கு. இப்போ நான் உன்ன ஃபோட்டோ எடுத்த மாதிரி அவள் எங்கெங்கே இருந்தால் எல்லாத்தையும் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியும், இதை வச்சு நான் அவளுடைய லைஃபே நான் ஸ்பாயில் ஆகிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெசேஜ் வருது, அதையும் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு மெசேஜ் வருது, ஜெனி அவளுடைய சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது இவனுக்கு ரிசீவ் ஆகுது. இதை பார்த்தனா இது இப்போ ஜெனி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது போக ஜெனியை நான் 24 ஹவர்ஸ் என்னால் ஃபாலோ பண்ண முடியும், என்ன அவள் எந்த டைம்லனாலும் அவள் குளிக்கிறது என்னால் வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மிரட்டுறாங்க. இவன் மிரட்டி கட் பண்ணிடுறாங்க. என்ன சொல்லனே இவனுக்கு தெரியல, இவனும் யாரா இது எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறான். ஏதோ ஒரு குரல் ஒலித்தது, அசரறி போல இருந்தது. உன்னவள் உன்னை தேடி வருவாள், நீ எவனோ போல நடந்து கொள்ள வேண்டும் என்றது. கண்ட நாள் முதல் உன்மேல் கொண்ட காதலை நினைத்து முடியாது என்று புருவம் தூக்கும் முன், தேவதை போன்ற அழகிய உன்னை அலங்கோலப்படுத்தி விடுவேன் என்று மிரட்டி மறைந்ததை நான் என்ன செய்வேன்? பிரபாவுக்கு கம்பெனி போக டைம் ஆகிடுச்சு. அவன் ரொம்ப யோசிக்கிறான், யாதா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நான் அவனால் யோசிக்கவே முடியலை, சரி இது உண்மையாக இருக்கக்கூடாது, இது யாரோ இருக்கணும், நம்மளை தெரிஞ்சவங்க தான் நம்மளை விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டே இது எதுவும் கண்டுபிடிச்சிடலாமான்னு சொல்லி அவனால் மொபைலில் முடிஞ்சிருக்குன்னு ட்ரை பண்ணிக்கிட்டே கம்பெனிக்கு போகிறான். அங்கே ஜெனி அவன் முன்னால் வந்து நிற்கிறான். தூரத்தில் ஜெனி வந்து நின்னதுக்கப்புறம் ஜெனி கை காமிக்கிறான். இவன் என்ன பண்ணுன்னு தெரியலை, போய் பார்க்குறான். நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. உடனே இவனுக்கு என்ன சொல்லனே தெரியல. அவள் உடனே நீங்கள் அந்த லைப்ரரியில் புக்கு மூலமாக கவிதை சொல்லுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போ நான் புரியாத பேதை பெண் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான். பட் இவனுக்கு என்ன சொல்லனே தெரியல, ஏன்னா இவனுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே அந்த அசரீரி யாராக இருக்கும், ஒருவேளை அவங்க எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இவன் வேண்டான்னு சொல்லி சொல்லியிருந்தான். அந்த நேரத்தில் ஜெனி அழுது அவங்களுடைய மொபைல் கீழே விழுந்து இவனை ஏதோ ஆறுதல் சொல்லி அவளை அனுப்பி வச்சிருந்தான். இறைவா இது மாயையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிய நொடி கரையும் உன்னை வந்து நின்றாய். உன்னவள் உனக்கானவள், உன் காதலை புரிந்து கொண்ட பேதையாக என்றாய். காத்திருந்து காத்திருந்து கனிந்த என் காதல் முத்து இன்று கையில் கிடைத்ததும் நொறுங்கி போனதே என் பொய்யான நிராகரிப்பாள். உன் கண்ணீர் துடைக்க ஏதேனும் சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று ஏங்கிய நானே என்று உன் கண்ணீருக்கு காரணமாகி விட்டேனே தோழே, என்னை மன்னித்து விடு.
கலங்கிய கண்ணுடன் என்னை விட்டு விலகி போனாய் சில நொடியில். செய்தது புரியாமல் கலங்கி நிற்கின்றேன் ஒரு கணம். இனி என்ன செய்வது என்று அறியாமல் விழித்து நிற்கின்றேன் மறுகணம். ஜெனி போனதுக்கு அப்புறம் பிரபா கம்பெனிக்குள்ள போறான், பட் அவனால ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இல்லை. சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவங்க அப்படி என்ன பண்ணிடுவாங்க, நாம போய் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா ஒரு ஆர்வத்தில் வேகமாக வரான். ஏன்னா ஜெனி எதுவும் தப்பாக முடிவெடுத்துடக்கூடாது, ஜெனியை அழக்கூடாது, ஜெனிக்காக எவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டிருந்தோம், ஆனால் கடைசியில் இப்படி வந்து அமையணுமா, எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஜெனியோட வீட்டுக்கு போகிறான். ஜெனியோட வீடு வாசல் பக்கத்தில் வந்துட்டான். வந்துட்டு பார்க்குறான் கதவு ஓப்பனில் இருக்குது. ஓப்பனில் இருக்கு உடனே எட்டி பார்க்குறான், உள்ளே யாருமே இல்லை. சரி நம்ம சத்தம் கொடுப்போன்னு சொல்லி ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு சத்தமாக பேசுகிறான். நான் ரொம்ப சத்தமாக கூப்பிடல, மீடியம் சத்தத்தில் கூப்பிட்றான், ரீப்ளை வரல. ஐயோ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போகிறான். உள்ளே ஏதோ ஒரு சில பாகங்கள்லாம் உடஞ்ச உடஞ்ச பாகங்களாம் இருக்குது, என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அந்த டைமில் ஜெனி வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறான். ஆனால் ஜெனியோட ஃபேஸில் எந்தவித கவலையும் இல்லை, எதுவுமே இல்லை, எதையோ ஒரு தேடுற ஒரு ஆர்வம் இருக்குது. வேக வேகமாக வரா, அதை அவன் பார்த்தோன்னே ஜெனி அளவே இல்லையா, நான் அவன் ஃபீல் பண்ணியிருப்பான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எது ஏதோ கற்பனை பண்ணுறான். ஐயோ என்ன பாவம் செய்தேன் நான் என்று ஓடோடி வந்தேன் உன்னை காண. கலங்கிய உன் கண்ணை எப்படி குளிர்விப்பேன், அழுது அழுது வாடிய உன் முகத்தை எப்படி பொலிவூட்டுவேன், ஏங்கி ஏங்கி புலம்பிய உன் உதட்டை எப்படி மீண்டும் மலர செய்வேன். தோழியே என்று உன் அருகே வந்தேன் எந்த வார்த்தையும் இல்லாமல். உன் கண்ணீரில்லா கண்கள் எதையோ தேடுகின்றது, என் சிந்தனை இல்லா உன் மனம் எதையோ ஆராய்கின்றது, புலம்பல் இல்லா உன் உதடுகள் எதையோ முணுமுணுக்கின்றது. உன்னை மாற்ற ஓடோடி வந்தேன், ஆனால் நொடிப்பொழுதில் நீயோ என்னை மாற்றிவிட்டாய். அலைபேசியில் அசரீரி போல் பேசி நேரில் காதல் பேதை போல நடித்து என் காதலை சோதிக்க வந்தாயோ பெண்ணே, இப்படி என்னை குழப்பிவிட்டாயே தோழியே. அப்போ ஜெனி நம்ம மேல உண்மையால காதல் பண்ணலையா? ஒருவேளை அந்த அசரீரி ஜெனியா இருந்துச்சுன்னா ஜெனி தான் நம்ம அவன் மேலே உண்மையாக லவ் பண்ணுறோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அப்படி ப்ரைவேட் நம்பர்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ணணுமா, நம்ம கவலைப்படுறோமான்னு பார்க்குறோமா அப்படின்னு சொல்லி செஞ்சுருப்பாளா அப்படின்னு என்னெல்லாமோ கற்பனை பண்ணுற முடியல. சரி ஜெனி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அவள் ஏதோ ஏதோ வச்சு என்னென்ன எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் வச்சு ஏதோ ரிசீவர்லாம் வச்சு என்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் இதை பார்க்குறான், எப்படியாச்சும் நான் அந்த வீடியோ ரிசீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அப்பப்போ புலம்பிருதான், நான் கண்டுபிடிச்சே ஆகணும், நானும் ஹேக்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இல்லாமல் யோசிக்கிறான். என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்க்குறான். இவன் வந்து இவனுக்கு ரெண்டு வகையில் கவலை இருக்குது. அவள் ஏன் இப்படி பண்ணுறா, ஒருவேளை அந்த அசரீதி யாராக இருக்கும், ஒருவேளை உண்மையிலே அவங்க ஜெனியோட குளிக்கிற இந்த மாதிரி எதுவும் தப்பான வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த டைமில் ஜெனி எழுந்திருச்சு ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஒரு 5-10 minutes நம்ம பிரேக் எடுத்துக்கிடுவோம், யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அவளுக்கு அவளே பேசிக்கிட்டு போகிறான். அந்த டைமில் இவா என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போ தான் பார்க்குறான், ஓ எதையோ வீடியோ ரிசீவ் பண்ணுற டிவைஸ் ரெடி பண்ணுறான், ஆனால் எல்லாம் தப்பு தப்பாக பண்ணுறான்னு சொல்லிட்டு இவனே அதை எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுறான். அரேஞ்ச் பண்ணிவிட்டு முடிக்கிறான். அந்த டைமில் ஜெனியும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறான். ஜெனி இவளை கவனிக்கலை. அதுக்கப்புறம் இவள் ஜெனி என்னெல்லாம் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நாம ரெக்கார்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டு பண்ணுறா. அதில் கேமராலாம் இருக்கு. ஐயோ இதில் நாம கவர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா ஃபீல் பண்ணிக்கிட்டே வரான். சார் நம்மளை நினச்சி இவ கவலையே படலை, ஆனால் ஒருவேளை நம்ம மேலே லவ் வச்சிருக்க லவ் உண்மையான செக் பண்ணுறதுக்காக இவளே இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு பிரபா யோசிச்சுக்கிட்டு ஜெனியோட வீட்டை தாண்டி வெளியில் வாரான். ஆமாம் நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி உள்ள கத்துறது கேட்குது. கொஞ்சம் கூட இவளுக்கு ஃபீலிங்ஸே இல்லை, நம்மளை பற்றி நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரபா சோகத்தில் வரான். நம்ம அடுத்த பார்ட்டில் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம்.